ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாம் ரிலையன்ஸ் போயிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து லாக்டவுன்லாம் முடிஞ்சு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது ரிலையன்ஸ் ஓப்பன் பண்ணி. அதனால் ரிலையன்ஸ் போகலான்னு பிளான் பண்ணி போனோம். போகும்போதே சொதப்பிச்சு, நல்லா மழை, எல்லாம் நனைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு வழியை சேர்ந்தோம். வந்து இப்போ வந்து பார்த்தா எல்லாம் நிறைய கூட்டம்லாம் எதுவும் இல்லை, கூட்டம்லாம் கம்மி தான். வீக் டேஸில் தான் கூட்டம் இருக்குமா இருக்கும். இப்போ வந்துட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அது மாதிரி பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் நிறையவே இல்லை. உள்ள ரிலையன்ஸ் ஓப்பன் ஆகியிருந்தது. இப்போ உள்ளெல்லாம் வந்துட்டு ஒரு சில கடைங்களெல்லாம் ஓப்பனே ஆகலை, க்ளோஸில் தான் இருந்தது. இப்போ வந்துட்டு நாங்கள் மேலே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்ததுனால ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது, சரி இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோன்னா நம்ம எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்தோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ மேலே போகிறோம். மேலே ஃபஸ்ட்டு போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம இந்தி இதுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். போய் நம்மளோட திங்ஸ் எல்லாம் எப்படி ரேட்லாம் எப்படி இருக்குது, நல்லா ஏதாவது ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிறோம். மேலே என்ன இருக்குன்னு பார்த்து எஸ்கலெக்டரில் போகலான்ட்டு போனோம். போனால் ஃபஸ்ட்லேருந்து இப்படி வரிசையெல்லாம் பார்த்துட்டே போகலான்ட்டு போயிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு போனோடனே இந்த மொபைல் கப்னு சொல்லிட்டு ஒரு மொபைலுக்குள்ள அசசரிஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் அங்கே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், மேக்கப் திங்ஸ் எல்லாமே, நம்ம ஜென்ரல் திங்ஸ் எல்லாமே ஒரு சின்ன குட்டி கடை எப்போவுமே இருக்கும். அந்த கடையெல்லாம் ஓப்பனில் தான் இருந்தது. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கடையெல்லாம் ஓப்பனில் இருந்தது. அங்கே வந்துட்டு இப்போ ஹரீஷ் வந்து கண்ணாடி கேட்டான், கண்ணாடி சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்லாமே இப்போ லாக்டவுன் முடிஞ்சு வந்ததுனால எல்லாமே ரேட் எல்லாமே அதிகமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு கூலிங் கிளாஸ் நான் கேட்குறேன், கூலிங் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பெருசாக கூலிங் கிளாஸ் மாதிரி தெரியலை. அப்புறமா வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லி ஹரீஷ் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் கண்ணாடி வாங்கலை, ஏன்னா அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ரேட்டெல்லாம் அதிகமாக இருந்தது. பட் அது கூலிங் கிளாஸ் மாதிரி தெரியலை, அதனால் நாங்கள் வாங்கலை. அப்புறமா ஹரீஷ் வந்து பார்த்துட்டு அந்த கண்ணாடி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தபடி, ஆனால் நாங்கள் வாங்கி கொடுக்கல. அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாம் பார்த்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம்ஸ் எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓகே நல்லா இருந்தது. பட்டு கிளாஸ் வந்து நீங்கள் கூலிங் கிளாஸ் மாற்றி தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது, இது அதில் அது இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் அது ரேட் வந்து காஸ்ட்லியாக இருந்தது, ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குது, எங்களை முறைக்குது. எல்லாம் வர எல்லாம் பார்த்துட்டு வாங்காமல் வந்ததுனால ஒரு மாதிரி முறைக்குது இந்த பொண்ணு. அப்படியே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மெதுவாக அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நகர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மேலேருந்து கீழே ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள், அவ்வளோ கூட்டமெல்லாம் இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. எல்லாம் விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க, அந்த அளவுக்கு தான் இருந்தது. இந்த கொரோனா பீதி இன்னும் குறையலை, அதனால் வந்துட்டு யாரும் அதிகமாக வரல. நாங்கள் வந்துட்டு போயே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே போனோம். இந்த பாப்கார்ன் கடை கூட திறக்கலை, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லான்ட்டு போனோம். ஆனால் அது அந்த மிஷின் மட்டும் அப்படியே இருக்குது, ஓப்பனே பண்ணலை. அப்புறம் பர்கர் கடை ஓப்பனில் இருந்தது, அதுலேயும் ஓரளவுக்கு ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. எல்லாம் எங்கர்ஸ் எல்லாம் உட்காந்து பேர் பேராக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா அந்த சைடில் இருக்க டாய்ஸ் கடை ஓப்பனில் இருந்தது. டாய்ஸ் கடையை பார்த்தோடனே ஹரிஷ் ஆரம்பிச்சிட்டான், பார்பி வாங்கிக்கூட, சைக்கிள் வாங்கிக்கூட, கார் வாங்கிக்கூட எல்லாமே கேட்டான். நாங்கள் எப்போவுமே ரிலையன்ஸ் போனோம்னா அந்த கடைக்குள்ளே போகவே மாட்டோம், ஏன்னா அந்த கடைக்குள்ளே போனாலும் எது எடுத்தாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் அவங்க வந்து எதையுமே தொடவிட மாட்டாங்க, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால அந்த கடை எப்போவுமே நாங்கள் உள்ளே போக மாட்டோம். வெளியே இருந்தே தான் எல்லாமே நாங்கள் பார்ப்போம். ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே பொம்மைங்கள்லாம் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கடையில் எப்போவுமே நாங்கள் வாங்க மாட்டோம், பார்த்து வச்சுப்போம். எல்லாமே நாங்கள் வாங்குறது எல்லாமே பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் வாங்குவோம், அதனால் அந்த கடையில் மோஸ்ட்லி வாங்குறதே கிடையாது. அப்புறம் மெதுவாக அப்படியே பார்த்துட்டே வந்தோம். பக்கத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடை இருந்தது, அந்த கடையெல்லாம் ஓப்பனில் இல்லை, எல்லாமே க்ளோஸில் தான் இருந்தது. அப்புறம் புதுசாக ஒரு தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ஓப்பன் பண்ணி
சீக்கிரமே வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஓப்பனில் இல்லை. இது வந்து கம்மிங் சூன் ஒன்று போட்டிருக்காங்க, அது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல யாருக்குமே. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்குது, என்ன ரிலையன்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே டல் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த மெயின் இதுக்காக தான் நாங்கள் வந்தது, ரொம்ப நாள் ஆச்சு. எப்போவுமே அடிக்கடி நாங்கள் இந்த இதுக்கு வருவோம், கிட்ஸ் விளையாடுற இடத்துக்கு. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடுவோம் கூட்டிகிட்டு போய். ஹரிஸ் குட்டியாக இருக்கும்போது நாங்கள் எப்போவுமே கூட்டிகிட்டு போய் இதில் வந்து எப்போவுமே விளையாடுவாங்க. பட் இப்போ என்னாச்சுன்னா, ரொம்ப நாள் ஆச்சு லாக்டவுன்னால நம்மளால் வர முடியல, குழந்தைங்கள எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணனால அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் போனோம். பட் அங்கேயுமே ஏமாற்றம் தான் நமக்கு, அதுவுமே ஓப்பன் இல்லை, க்ளோஸில் தான் இருந்தது. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். திரும்பி வந்துட்டு இப்போ கீழே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு ஏதாவது வாங்கலாம், திங்ஸ் ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே போகலான்னு பிளான் பண்ணோம். சரி, அப்புறம் ஒரு ஓரமாக இருந்து அங்கேருந்த லைட்ஸு இந்த சீரியல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டாக கீழே போனாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம், அதெல்லாம் நல்லாவே இருந்தது ஓரளவுக்கு. முன்னெல்லாம் வந்துட்டு நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, சீரியல் பல்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம உள்ளே போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு ஃப்ரெஷ் இருக்கும், நமக்கு வந்து மைண்டு ஃப்ரீ இருக்கும். அதுக்காக வேண்டிய நிறைய பேர் இங்கே வருவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. இப்போ டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இல்லை, இவ்வளோ நாள் அடைச்சிருந்ததுனால டெக்கரேஷன் கம்மியாக இருந்தது. அந்த பல்பு மட்டும்தான் இருந்தது, அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு அப்புறமா கீழே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஐஸ்கிரீம் கேட்டாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். அதுங்களையும் கடை மூடி 8 மணி வரைக்கும் தான் கடை ஷாப் இருக்கும், அதுங்களையும் உள்ளே போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கலான்னு போனோம். இப்போ இந்த கடைங்கெல்லாம் பாருங்கள், இந்த மேக்கப் திங்ஸ் கடை அப்படி ஒன்று ரெண்டு கடைங்க மட்டும்தான் எல்லாமே திறந்துருந்தது. சரி, கடை இப்போ ஓப்பனில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு வந்தோம். ஐஸ்கிரீமுமே இப்போ வந்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் விலை ஏற்றிட்டாங்க, எல்லாமே ப்ரைஸ் வந்து இப்போ அதிகம் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து 15 ருபீஸ் இருந்தது ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம், இப்போ வந்து 20 ருபீஸ் ஆகிட்டாங்க, ப்ளஸ் 2 ருபீஸ் டேக்ஸோட. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னா 22 ருபீஸ் கொடுக்க ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாமே ரேட் ஏற்றிருக்கிறாங்க. நாங்கள் ஃபுல்லாகவே வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கணும். நாங்கள் போன டைமில் வந்து எல்லாம் சாக்லேட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி ஓகே, வெறும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் 4 வாங்கிக்கணும். வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், வாங்கி சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கடைக்கில் போய் ஏன்னா உள்ளேருந்து கடை மூட மார்க்கெட் மூடுறதுக்குள்ளார நம்ம எல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் போகுது. அதுக்கு இடையில ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு குழந்தைங்க கேட்குறாங்கன்ட்டு. இப்போ சாப்பிட்டே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இப்போ நடந்து போகிறோம், அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இதுக்கே வந்து இங்கேயே வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அப்புறமா நாங்கள் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு அப்படி வந்தோம். இப்போ பார்த்தா அந்த மெகந்தி வைக்கிற இடம்லாம் கடை அப்படி இருக்குது, ஆனால் இன்னும் வந்து அவங்க யாருமே ஓப்பன் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணலை. இந்த கடையுமே வந்துட்டு எதுவுமே ஓப்பன் பண்ணலை, எல்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஃபிஷ் மெசாஜர் எல்லாமே கடை மூடி தான் இருந்தது. ஃபிஷ் சாப்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு 2 தொட்டிலையும் மீன் இல்லை, ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் ஒரு 30 மீன் பக்கம் கிடக்குது, அது மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் கடையெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இன்னும் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 weeks கழித்து வந்தோம்னா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஃபிஷ்ஷில் வந்து நம்ம லெக்கெல்லாம் வந்து மசாஜ் பண்ணிட்டு போகலாம். அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஹரிஷ். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மெதுவாக நம்ம போகலாம் இப்போயாவது கடைக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் சரி, நம்ம ஃபேஸ்க்காக ஃபேஸ் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த பேக் கடைக்கு போனோம். இங்கே வந்து எல்லாமே பார்த்தோம், பட் வந்து ஒரு பேக் வந்து பேக்கேஜாக நமக்கு கிடைக்கல. அதனால் வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் 2 கடையில் விசாரிச்சுட்டு நல்ல பேக்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தா இங்கே சூப்பர் மார்க்கெட் அடைச்சிட்டு
க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்த டைமு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு. மெயினாக வந்ததே அதுக்காக தான். சரி நம்மளும் பார்த்துட்டு ஏதாவது ஆஃபர் இருக்கும், உங்களுக்கும் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் மெயினாக. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு அங்கே வச்சுருக்க அழகான இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் வந்துட்டு உங்களுக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருந்தது. அந்த புத்தர் சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறமா அது நேராக வந்துட்டு நாங்கள் அந்த சீரியஸ் கடைக்கு வந்தோம். அங்கே வந்துட்டு நம்ம ஒரு காஃபி பவுடர் வாங்கலாம், இங்கே நல்லாயிருக்கும் காஃபி பவுடர் எப்போவுமே. இங்கே வந்தேன்னா நான் எப்போவுமே வந்து காஃபி பவுடர் எப்போவும் இங்கே வாங்கிட்டு போயிடுவேன், நல்லாயிருக்கும் அது. வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம காஃபி, ஒரு காஃபி குடித்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும், அதனால் எப்போவுமே இங்கே செலக்ட் பண்ணிடுவேன். நாங்கள் வந்து காஃபி பவுடர் பார்த்துட்ருந்தோம். அவர் வந்து ஹரீஷ் வந்து அவருக்கு பிஸ்கட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தார். இது வந்து நெஸ்கஃபே கோல்டு, நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஹெர்பல் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்குது, அதெல்லாம் வந்து நான் பார்க்கல. இந்த கோல்டு தான் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த சின்ன டப்பாவே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மற்றதெல்லாம் எல்லாமே பார்த்தோம், அதெல்லாம் எதுவும் வாங்கலை. நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம நிறைய திங்ஸ் வாங்கலான் தான் பிளான் பண்ணி வந்தோம். பட் அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம நினச்சே பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடாக அது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டாக அது உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டாக உள்ளே போய் அங்கே ஃபஸ்ட்டாக என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்காக நான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் கண்டிப்பாக. ஹரீஷ் வந்து பிஸ்கெட்ஸ் எடுக்கிறாரு, அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய நிறைய எடுத்தாரு. எதுவுமே வாங்கக்கூடாது, அப்போ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு, அதனால் எதுவும் எடுக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கட் மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் எல்லாம் பில் பண்ணிவிட்டு டைம் ஆச்சு, கிளம்பியாச்சு. வெளியில் செம்ம மழை, மழை நிற்கவே இல்லை. நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தப்பையும் பயங்கர மழை. சரி இப்போ சூப்பர் மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மூட் அவுட் ஆயிடுச்சு. சரி அப்படியே டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்வி குயின் போயிட்டோம். அங்கே போய் கிரில் சிக்கன்லாம் சாப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணி எல்லோரும் உட்காந்தாச்சு, எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறமா எல்லையெல்லாம் நல்லா கழுவிட்டு எல்லாம் பயங்கர பசி ஆயிட்டாங்க, அதனால் சாப்பிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி எல்லாம் உட்காந்தாச்சு. சூடாக கிரில் சிக்கன் வந்துருச்சு. கிரில் சிக்கன் கூட இப்போ எல்லாமே லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ரேட்டு ஏற்றிட்டாங்க. இப்போ ஒரு ஃபுல் கிரில் வந்துட்டு 360 வருது. இதை ஆர்டர் பண்ணி எல்லாமே நாங்கள் இது சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ரெண்டு பிளேட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் பிரியாணி. எல்லாமே காஸ்ட் அதிகமாகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுட்ருக்காங்க, எல்லோருமே பயங்கர பசி ஆயிட்டாங்க. அது இல்லாமல் மூட் ஆஃப் ஆயிட்டாங்க, ஏன்னா முன்ன மாதிரி இல்லை. கடைங்கள்லாம் வந்தாலே நல்லாயிருக்கும், இப்போல்லாம் எந்த கடையும் இல்லை அதிகமாக. அதனால் வந்துட்டு எல்லாம் மூடப்பாய் வந்ததுனால சரி நம்ம ஒரு டின்னர் முடிச்சுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் பார்பி போயிட்டு வந்தோம். சரின்ட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு, சிக்கன் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ரெண்டு பிளேட் பிரியாணி வந்துருச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு முக்கியமானதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் என்ன வச்சுருக்குறாங்க, என்ன வச்சு போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து வாங்கினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன். இது அது எல்லாமே இப்போ நம்ம டிமார்ட் க்ளோஸ் ஆனதுனால நம்மளால் அதெல்லாம் வந்துட்டு எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் எல்லாம் கேட்சப் பண்ணி உங்களுக்காக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.